வாவ், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே ஜஸ்ட் பாரு, வேர்ல்டு ஹெரிட்டேஜ், வேர்ல்டு மானுமெண்ட்னு சொல்லலாம். வண்டர், கிரேட்டஸ்ட் வண்டர். சீரியஸாங்க, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல, எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு தெரியல. சரி, எப்போ போல் லெஃப்ட் சைட்லேருந்து அப்படியே ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு தஞ்சாவூர் வந்தாச்சு, பெரிய கோயில். அப்பா பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க, பார்த்துட்டேன். நீங்களும் பாருங்கள், சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே பாருங்கள், மானுமெண்ட்ஸ் இதெல்லாம் அப்போவே இப்படி கட்டியிருக்காங்கன்னா சும்மா இல்லை. சூப்பருங்க, சூப்பர். எங்கே ஒன்று நோட் பண்ணுங்க, இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் காதல் ஜோடிக்கு தான், எல்லாம் காதல் ஜோடிக்கு தான், எல்லாம் உள்ளுக்குள்ளே லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, ஜோடியாக கை போட்டுட்டு. ஆண்டவா, இதை வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் 7 wonders ஏன் இதை வந்து சேர்த்தலைங்க, ஏன் இதை சேர்த்தலைன்னு எனக்கு தெரியல. சேர்த்திருக்கோங்க, கண்டிப்பாக சேர்த்திருக்கணும். சரிங்க, ஆக்சுவலி உள்ளார போய் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. உள்ளார போய் பார்த்துட்டு சொல்கிறேன். வாவ், ஐ எம் இன்சைட் த டெம்பிள். அப்பா உள்ளார எவ்வளோ சில்லுன் இருக்குது தெரியுங்களா, செம குளிராக சில்லாக இருக்குங்க. சூப்பர். ஓகே, சாமி தெரியல. இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இந்த டெம்பிளுக்கு நேரம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இருக்குது. ஸோ நம்ம கார் பைக் எதுனாலும் அங்கே பார்க் பண்ணிக்கலாம், பார்க்கிங் சார்ஜஸ் எதுவுமே இல்லைங்க. அதுக்கப்புறம் அப்படியே ரோட் கிராஸ் பண்ணி நம்ம உள்ளார போனோம்னா இந்த டெம்பிள் விசிட் பண்ணலாம். ஸோ எங்கே எந்த சார்ஜஸுமே நம்மளுக்கு கிடையாது. ஸோ நம்ம உள்ளார போனோம்னா நல்லா ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம், அந்த ஆர்கிடெக்ட் ஃபுல்லாக ரசித்து பார்த்துட்டு வரலாம். பேக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்லிப்பர் ஷூஸ் இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. கோயிலுக்கு உள்ளார வந்த உடனே பார்த்திங்கன்னா கிளாக் ரூம் இருக்குது, அந்த கிளாக் ரூமில் நம்ம திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ஒரு 20-30 rupees தான் ஆகும் மொத்தமாகவே. நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் தாராளமாக ஃப்ரீ ஹேண்ட்ஸில் நீங்கள் பாட்டுக்கு நடந்து உள்ளார போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம், சுற்றி பார்க்கலாம் ஆர்கிடெக்டை. ஸோ இது வந்து எல்லா மதமும் சமமான இடம் தான், இது வேர்ல்டு கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் இது ஆக்சுவலி, சரிங்களா. இது மதத்தை தாண்டி இது வந்து ஒரு கல்ச்சர் ஓரியன்டாக இருக்கிறது. ஸோ யார் வேணாலும் வந்து பார்த்துட்டு போகலாம், தப்பே இல்லை. ஓகே காய்ஸ், சாமி கும்பிட்டேன் உள்ளார, சூப்பராக இருந்துச்சுங்க. உள்ளார அவ்வளோ குளிராக இருந்துச்சு, ரொம்ப வெயிலே தெரில, நல்லா இருந்துச்சு உண்மையுமே. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டேன், வெளியே நல்லா இருக்குங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய கோபுரம் இல்லையா, எவ்வளோ பெரிய கோபுரம். சோழர்கள்னா சோழர்கள் தான் இல்லையா. எல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நான் நிறையா ஷார்ட்ஸ் எடுத்துங்க. ஸோ சுற்றி சுற்றி நம்மளுக்கு வந்து நல்லா இருந்தது அந்த இடமே பார்க்குறக்கு. எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது, அந்த பில்லர்ஸாக இருக்கட்டும், அந்த பாடி ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் உழுகிற இடம், அதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். மக்கள் ஒருவாள் அப்போல்லாம் பெருசாக இருந்தாங்க அப்படின்னுங்கிற மாதிரி தான் நம்மளுக்கெல்லாம் தோணுச்சு சில இடத்துல பார்க்கும்போது. ராஜாலாம் அந்த 1001 வர மாதிரி ரொம்ப பெருசாக இருப்பாங்களோ பார்க்குறக்கு, அந்த வாலில் அவ்வளோ பெருசாக வச்சுருப்பாங்களோ அப்படின்லாம் தோணுச்சு எனக்கு, பார்க்குறக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ சுற்றி சுற்றி நான் சினிமேட்டிக் ஷார்ட்ஸ்லாம் எடுத்தேன்.
ஸோ இது போக என்ன ஆகிடுச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு வந்து என்னென்னா அந்த ரைடிங் பூட்ஸ் ஒரு பெரிய பிரச்சனையாச்சுங்க. ரைடிங் பூட்ஸ் வந்து பிஞ்சிடுச்சு, அதில் 2-3 இயர்ஸாக யூஸ் பண்ணாதனால என்ன ஆகிடுச்சுன்னா அதில் கம் இதெல்லாம் சரியாக ஒட்டலை போல, அந்த சோல்லாம் எல்லாம் கழிந்து விழுந்துருச்சு. நான் அதை வேறு கொண்டு போய் ஃபெவிக்விக் வாங்கி ஒட்டுறதுக்காகலாம் தஞ்சாவூரில் வெறுங்காலெல்லாம் நடந்து போனேன், அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த கோயில் விசிட் முடிச்சுட்டு நான் அதுதான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஸோ இது ஒர்த் வாட்சிங். ஒன் தஞ்சாவூர் போனீங்கன்னா மறக்காமல் கோயிலுக்கு போங்க, பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஒர்த், ரியலி ஒர்த். பூட்ஸ் இருக்க கால் வந்து பிஞ்சு போச்சுங்க. ஸோ அதனால் சரி வேறு வழி இல்லைன்ட்டு அப்படியே பெருங்காலே நடந்து போயிட்டுருக்கேன். கிளாக் ரூமில் எல்லா லக்கேஜஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ வச்சுட்டு போயிட்டு ஒரு 5 ரூபா ஃபெவி குயிக்கு அதை வாங்குறக்காக போயிட்டுருக்கேங்க. ஆமாம், பெருங்காலே நடந்தாலும் ஓகே தான், பட் நல்லா சூடாக இருக்குது. சூட சூட இருக்குன்னு நீங்களே காலை ஆனால் வாங்கிட்டு வந்து ஒட்டினாதாங்க நடக்கவே முடியும். அதனால தான் சரி அது கோயிலே இரு, கிளாக் ரூமில் இருக்கட்டும், நான் போயிட்டு வாங்கிட்டு ஒட்டிட்டு சொல்கிறேங்க. 5 ரூபா ஃபெவி குயிக் வாங்கிட்டேங்க, வாங்கிட்டு போயிட்டு ஒட்டி பார்ப்போம். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சரி, ஒர்க் அவுட் ஆகலைன்னா வேறு எதாவது பார்க்க வேண்டியதாங்க. யோசிக்கலை, பூட்ஸ் எடுக்கும்போது பார்க்கலை, ரொம்ப வருஷம் ஆச்சு பூட்ஸு. ஸோ அதனால் நான் கவனிக்கவே இல்லைங்க. சரி பார்ப்போங்க. அதுக்கப்புறம் நான் போயிட்டு பூட்ஸ் எல்லாம் ஒட்டுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஓகே ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்ப கழண்டு விழுந்துருச்சு. நான் எனக்கு டோட்டலாக ஒரு மாதிரி இது ஓட்டவும் முடியல, வீடியோ எடுக்க முடியல, எதுவும் பண்ண முடியல. இப்போ ஒரு ஹோட்டலில் மத்தியானம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் அப்படியே கிளம்பிட்டேங்க. சரி பிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு சோலில் கழட்டி பேக்லேயே வச்சுட்டு பிஞ்ச ஷூவோடு தான் அப்படியே தான் ஓட்டிட்டு நான் போனேன். ஸோ அதனால் எனக்கு கம்ப்ளீட்டாக இந்த பிளாகை என் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்டாக அதை பிக்கப் பண்ணிக்கிறேங்க. ஸோ மெயினாக இந்த தஞ்சை கோயில் தான் பார்க்கணுன்றதுனால் அதை பார்த்தாச்சு, உங்களுக்கும் நான் காட்டியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள், அந்த வழியாக போனீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு தஞ்சாவூர்லேயே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் வண்டி எடுத்தது தான் அப்படியே எங்கேயோ போய் நிறுத்தினேங்க. ராமண காரைக்குடியெல்லாம் தாண்டி சம்பேர் அப்படியே ஸ்டாப் பண்ணேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன வீடியோ எடுத்தேன். அப்புறம் நான் ரூம் போயிட்டேங்க ராமநாதபுரம். ஸோ அதெல்லாமே நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் வரும். ஸோ இதுவரை பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றிங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ. கண்டிப்பாக நான் நிறைய வேல்யூபிள் வீடியோஸ் போடுவேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. ஹே காய்ஸ், சாரி ஆக்ஷன் கேமரா வந்து கம்ப்ளீட்டாக பேட்ரி தீர்ந்து போச்சு. செம்ம விண்டுங்க, காற்று ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருக்குது, ஃபோனே பறந்து ரொம்ப அப்படியே அந்த ரேஞ்சில் அப்படியே இருக்குது. அப்படியே ஓட்டி போயிட்டுருக்கேன். சீட்டு வேற கொஞ்சம் கம்ஃபர்டாக இல்லையா, பெயின் ஆகுது. வந்துட்டோம் அப்படின்னுங்கிறது அப்படியே சென்ஸ் ஆகுது போல, செம்ம வேண்டியா இருக்கு.